திலகதாவம்மா. சாந்தி, கையில் காசு இல்லைன்னா கடன் வாங்கலாம், தப்பில்லை. கையிலாகாத கணவனை அடைஞ்சதுக்கு மற்றவங்கிட்ட ஏசம் கேட்டுத்தான் கேட்கணும், அதில் தப்பில்லை. நீ தேடுறதும் சுகத்துக்கு, நான் அலையிறதும் சுகத்துக்கு. சுகத்துக்கு இணைஞ்சிடுவோம், வா வா சாந்தி. என்ன குழப்பதே, எனக்கு பைத்தியமே பிடிக்கு. குமார், குமார், சாந்தி, குமார் எங்க சாந்தி? கண்டா, என்ன கேட்டீங்க? என்ன சாந்தி, நீ இந்த உலகத்திலேயே இல்ல போல இருக்கு. இருந்தேன், ஏகாசம் கேட்டு எங்கேயோ போயிட்டு வந்தேன். என்ன சாந்தி ஏகாசம் பரிகாசம்னு சொல்லிட்டு இருக்கிறா? ஏகாசம்னா இரவல் கேட்கறது. அப்படி உனக்கு என்ன அவசியம் வந்தது? அது பதுமையாட்டிருக்கேன். அவசியமும் அவசரமும் இப்ப ஏற்பட்டு போச்சு. அத புரியற மாதிரியே சொல்றேன், நேரடியாவே கேட்கிறேன். மனசுல இருக்கிற அந்த உணர்ச்சியை பெருமைப்படுத்துறதுக்காக கேட்கிறேன். என்ன புரிஞ்சுக்கலையா? இல்ல புரிஞ்ச புரியாத மாதிரி இருக்குங்களா? மலக்குளத்துல நீந்திக்கிட்டு இருக்க அந்த உணர்ச்சிங்கிற அந்த எருமை, அதுல எருமை பொறந்துருச்சு. என்ன சாந்தி, இப்படிப்பட்ட உணர்ச்சிகளை புரிஞ்சு தெளிவா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு இன்னும் பக்குவப்படல சாந்தி. பக்குவப்படலையா? இல்ல பயப்படுறியா? கண்ணா, இப்போ இப்படி கண்ணா கண்ணான்னு உன் பேரு உச்சரிக்கிறதுல எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? அதுல எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுது தெரியுமா? அதையே நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற சாந்தி. இப்ப நான் தான் குழம்பி போயிருக்கிறேன், என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல சாந்தி. புரியலையா சாந்தி? அர்ஜென்டா ஒரு பார்ட்டிக்கு டிடிக்கு கையெழுத்து வாங்கலான்னு தான் வந்தேன். குமார் இல்ல? உண்மையே உன்னை கேக்குற, நீ வெகுளியா இல்ல வேஷமா? செக் புக்ல கையெழுத்து போட வேண்டியவரே அதை நீயே போட்டு அப்படின்னு உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கும் போது அதை நீயே போட்டுக்க வேண்டியதானே? அதுக்கு அடுத்தவங்க உரிமைய அவங்க உரிமை இது இல்லாம நான் எதையும் எனது ஆக்கிக்க மாட்டேன் சந்தி. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. இப்ப சுருக்கமாவே சொல்றேன், சொல்ல வேண்டிய நேரமும் வந்துருச்சு நினைக்கிறேன். என்னுடைய தவிப்பு, என்னுடைய ஏக்கம் உங்க முதலாளிக்கு தான் தெரியல, உனக்குமா தெரியல? என்ன கண்ண, ஏன் இப்படி நான் உன்னை சுத்தி சுத்தி வர நீ ஏன் விலகி விலகி போற? என்ன புரிஞ்சு சாந்தி, உன்னோட குமுறல் எல்லாம் எனக்கு புரியுது சாந்தி. ஆனா என் ஆறு நண்பனுக்கு துரோகம் பண்றதுக்கு எனக்கு மனசு ஒத்துக்கல சாந்தி. கண்ணா, நான் கஷ்டப்பட்டவங்க கிட்டலாம் கடன் கேட்டேன், அது தப்பு. ஆனா எனக்கு நான் யாருகிட்ட கேட்கணுமோ அவங்க கிட்ட தானே கேட்கிறேன். அந்த கடனை உங்ககிட்ட பெறுறதுல எனக்கு தப்பு இருக்கிறதா தெரியல.
வளர்ற சாந்தி, நீ என்னமோ வளர்ற. இருக்குன்னு சொல்லல, இல்லைன்னு சொல்லாம நீ இப்படி போய்கிட்டே இருக்கிய. என்னங்க வந்துட்டீங்களா? நான் காண்றது கனவா நினைவான்னு எனக்கே தெரியலீங்க. மேகலா, நீ உணர்வோட என் நினைவோட தான் இருக்க. உன் முன்னால் நிற்பது உன் அத்தான் பிரபுதான். இத பாருங்க, ஒரு வாரம் தனியா இருந்ததுக்கே இந்த பாடுபடுறையே அம்மாடி, நீ தாங்க மாட்ட, இளைச்சே போயிடு. நீங்க போனதுல இருந்து நான் மொட்டை மாடியிலயே நின்றுந்தேங்க. வானத்துல போற பிளேன் எல்லாம் பார்த்து அதுல இருந்து என் புருஷன் என் மேல குடிக்க மாட்டாரான்னு நினைப்பேன், தெரியுமா? இங்க மட்டும் என்னவா, உன் போட்டோவை வச்சுக்கிட்டு இந்த அமுத இதழில முகத்தை பதிச்சுக்கிட்டே இருந்தேன். உன் குங்குமம் என் முகத்திலே திட்டு திட்டாய் பதிஞ்சிடும். உனக்கு எப்படி நித்திரை இல்லாமல் உன் கண்கள் சிவந்து கிடக்குதோ அதே மாதிரி என் கண்களை பாரு. நான் மட்டும்தான் தெரியும், ஆனா நீங்க இல்லாம நான் பட்ட வேதனை உங்களுக்கு என்னன்னு தெரியும். இதை பாருங்க, நீங்க இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. எவ்வளவு வேதனை துன்பம், அந்த வேதனையெல்லாம் அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த வேதனையிலையும் ஒரு இன்பம் இருந்துச்சு. நான் வடிக்கிற கண்ணீர்லையும் உங்களை நினைச்சேன்னா அது இனிப்பா மாறிடுச்சு. இப்படி என் மேல ஆசை வச்சுதான் என்னை பித்தனாக்கி பத்தனாக்கி பூஜிக்க வைக்கிற. எல்லாம் ஒன்னோ ரெண்டோ பிறக்கிறவர், அப்புறம் நம் மகனோ மகளோ நம்மளை பிரிச்சிருவாங்க. போத விடுங்க. ஏங்க இப்படியே விட்டா என்ன வேதனைப்படுத்தி அல்லோலப்படுத்துருவீங்க? ஆமா, வெளிநாடு பிசினஸ் விஷயமா போனீங்களே, என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒவ்வொரு ஒரு விவரமும் சொல்லல. உன்னை பார்த்ததுல நான் என்னையே இழந்துட்டேன். மேகலா, எல்லாம் முடிஞ்சது. அடுத்த வாரத்திலேயே ஏற்றுமதி ஆரம்பிச்சிடலாம். என் பார்ட்னருக்கு தான் கொஞ்சம் பணம் போட வேண்டியிருக்கு. என்னங்க இது, இப்பயே கடனை உடனே வாங்கிதான் நாம இப்ப ஆரம்பிச்சிருக்கோம். என்ன படத்துக்கு நாம என்னங்க பண்றது? ஹே, இதுக்கே நீ ஃபீல் பண்ற? இதற்கான ஏற்பாட்டை எல்லாம் நான் செஞ்சுட்டேன். மேகலா, எல்லளவுன்னு சொல்லுவாங்களே, அதனோட முன்னளவு கூட நீ கவலைப்படக்கூடாது. ஆனா என் வயிறு தான் இப்ப காயுது. ஐயோ, போச்சு, நான் ஒரு முட்டாளுங்க. உங்களையே நினைச்சிட்டு இருந்தேனா இந்த சமையல் மயில் கொண்டதால சமையல் நின்னு போச்சு. சரி வா, டேக் இட் ஈஸி, ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்புறமா. அப்புறமா? அப்புறமா, எல்லாம் அப்புறம்தான். சரி போங்க. குமார், உனக்கு எல்லா பரிசோதனையும் செஞ்சு பார்த்துட்டேன், வெளிநாட்டு ரிப்போர்ட்டையும் பார்த்தேன். ஐயோ சார், சார் நான் சொன்னால் கோவப்பட மாட்டேயே. என்னங்க டாக்டர், சின்ன வயசுலேருந்து இது வரைக்கும் உங்களை கோபமாக கூட நினச்சதில்ல, என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். குமார், நான் உன் ஃபேமிலி டாக்டர் மட்டுமல்ல, என்னோட குடும்பத்தில் நானும் ஒருத்தன். அதனால தான் நான் சொல்கிறேன், தான் ஆடாட்டினாலும் தன் சதை ஆடுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த ஃபீலிங் தான் என் மனசில் தோணுது. அதனால தான் உன்னை நான் குடிக்க வேண்டாம் குடிக்க வேண்டாம்னு சொல்கிறேன். நீ கேட்கவே மாட்டேங்கிறியே. நானும் எஸ்எஸ்ன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டே இருக்கேன், பட் என்னால் நிறுத்த முடியல டாக்டர். உங்களுக்கு தெரியும், நான் பழகிறது பார்க்கறது எல்லாமே எப்படிப்பட்ட சொசைட்டின்னு. இந்த விஷயத்தில் நான் ரொம்ப ரொம்ப வீக், அதுவும் உங்களுக்கு தெரியும். தெரியும், ஆனால்
இப்போ உன்னோட நிலை உனக்கு தெரியுமா? தெரியும் டாக்டர், என் ரத்தத்துல புற்றுநோய் இருக்கு. அதைத்தானே சொல்ல போறீங்க குமார்? ஏன் டாக்டர் அதிர்ச்சி அடைறீங்க? ஆச்சரியமா இருக்கா? இதை உங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டால தான் தெரிஞ்சுக்க முடியுமா? என் உடலை பத்தி எனக்கு தெரியாதா டாக்டர்? கை புண்ணுக்கு கண்ணாடி தேவையா? அதனாலதான் டாக்டர் சாந்தி உடலோட என் உடலை கலக்கணும். குமார் குமார், முள்ளு குத்தி அந்த இடம் வலிக்கலன்னா அந்த உடல் உளுத்து போச்சுன்னு புரிஞ்சுக்கவா முடியாது. படிச்சு உலக அறிவு ஓரளவு புரிஞ்ச எனக்கு இது கூடவா புலப்படாது. புண்பட்டு போச்சு குமார், என் மனம் புண்பட்டு போச்சு. குமார், இத்தனை விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எப்படி குமார் உன்னால உயிர் வாழ முடியுது? அதுக்குத்தான் பலரசம்ங்கிற பாலும் இந்த மதுவும் இருக்கு. மாதுவை தானே மறந்துட்டேன். சாக துணிஞ்சவனுக்கு சமுத்திரம் முழங்கால் அளவுதான், ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அது பாதம் வரைதான். டாக்டர், மனிதன் பிறக்கிறான், வளர்றான், வாழ்றான், சாகிறான். இந்த வாழ்றான் என்ற இடைப்பட்ட நாளிலே எத்தனை எத்தனை சுகங்கள், எத்தனை எத்தனை துன்பங்கள். நீங்க கேட்காததா பார்க்காததா குமார்? இப்படியெல்லாம் வயக்கான பேசாத குமார். உன் கூட பிறந்தா மட்டுமல்ல, உன் குடும்பத்திலையும் நான் ஒருத்தனா இருக்கிறேன். நீ வாழணும் குமார், அது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. உன்னை நான் வெளிநாடு கூட கூட்டிட்டு போலான்னு இருக்கிறேன். தயவு செய்து நீ குடிக்கிறத நிறுத்தணும் குமார். மெய்ஞானத்தை விடவா டாக்டர், ஆன்மீகம்தான் உலக ஆரம்பம்னு நான் இப்பதான் டாக்டர் தெரிஞ்சிட்டேன். நீங்களும் புதுசு புதுசாக மருந்துகளை கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க. பல நோய்களுக்கு மருந்தே இல்லைன்னு விஞ்ஞானிகள் கைய வச்சுட்டாங்க. டாக்டர், உலகம் பூரா பிறப்பை மட்டும் தடுத்து நிறுத்திக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் உங்களால் இறப்பை தள்ளி கூட போட முடியும் இல்லையே டாக்டர். அங்கதான் ஆண்டவன் மனிதன் நெட்டி பிடிக்க முடியாத இடத்துல இருக்கும். குமார், இப்படி உன் மனசை கல்லாக்கி எப்படி குமார் உன்னால உயிர் வாழ முடியுது? ஒரு வாரத்தை இன்னும் ஒரு மாசம் நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க, அப்புறம் தேவையான நாம வெளிநாடு கூட போயிட்டு வரலாம். முதல்ல நீ குடிக்கிறத நிறுத்தணும். குடித்தனை தான் செய்ய முடியல. என்ன குடிக்கவும் வேண்டாம்னு சொல்றீங்களே டாக்டர். புயல் வீசி கடல் கொந்தளிச்சுட்டு இருக்கு, இப்ப போய் கரை கட்ட அஸ்திவாரம் தோண்ட சொல்றீங்களே. இனிமே தான் நான் அதிகமா குடிக்க போறேன். குமார், தவழ்ந்து விளையாடுற வயசாயுது. தாளாட்டி சீராட்டி தேத்துறதுக்கு அடிச்சு சொல்லி திருத்த வயசே தானே குமார். அதனால நீ இனிமேல் குடிக்கவே கூடாது குமார். அப்படி குடிச்சினா உன் உடம்பு ரொம்ப வீக் ஆயிரும், அப்புறம் சாந்தியினுடைய நிலைமையும் ரொம்ப மோசமாக போயிடும். நான் நினச்சிட்டேன் டாக்டர். நீ நினச்சத நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் நீங்கள் இல்லாமல் நான் அதை செயல்படுத்த மாட்டேன் டாக்டர். சாந்தி வரா, அவள்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. வாங்க டாக்டர், வந்து ரொம்ப நேரம் ஆச்சு போல இருக்கு. ஆமா சந்தி, நானும் குமாரும் நிறைய நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா நான் வந்துகிட்டே இருந்தேன் டாக்டர். ஆமா, உங்களை பேசிக்கிட்டு பரவாயில்ல சந்தி, எனக்கு டைம் ஆச்சு, நான் வெளியில் போகணும். ஸோ குமாரோட உடல்நிலை பற்றி பார்த்தப்போ ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. ஸோ அதனால் குமாரை நான் வெளிநாடு கூட்டிகிட்டு போகலான்னு இருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 3-4 மாதமாவது அங்கே தங்க வேண்டியது இருக்கும். அப்புறம் நீ கொஞ்ச நாளைக்கு குமாரோட டச் இல்லாமல் இருக்கணும். சாரி, எனக்கு சொல்லவே கஷ்டமாக இருக்குது. என்ன சாந்தி பேசாமல் இருக்குது?
இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லியும் அதிர்ச்சி அடையாம நிக்கிறேன்னு பாக்குறீங்களா டாக்டர்? அதான் உதிர்ந்து போயிடுச்சே, எல்லாமே உதிர்ந்து போயிடுச்சே டாக்டர். இனிமே அதிர்ச்சி அடையறதுக்கும் அழுகிறதுக்கும் இதுல என்ன இருக்கு? ஒரு இரவு, ஒரு வருஷம் என்ன டாக்டர், ஒரு யுகமே ஆனாலும் காத்து. ஏன் டாக்டர், இதைத்தான் தலையெழுத்துன்னு சொல்லுவாங்க போல. பரவாயில்ல டாக்டர், அதுக்குனால தேங்க்யூ சாந்தி, ஆல் தி பெஸ்ட். நான் வர்றேன் சாந்தி. கல்யாணத்தை கஷ்டப்பட்டு நான் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்கேன், நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்க? ஆமா, உனக்கு தெரியாம என்னத்தையா சேர்த்து வச்சிருக்கேன். எனக்கு இருக்கிற தொலைதொலை ஒரு ஓட்ட கட்டிலு, அப்புறம் ஒரு ஓட்ட வீடு, அப்புறம் சோறாக்கி தின்றதுக்கு ரெண்டு சட்டி, அவ்வளவுதான் இருக்கு. ஒரு சட்டியும் ரெண்டு முட்டியும் வச்சிருந்தா நான் என்ன கண்ணாயா பண்ண முடியும்? வேற என்ன வேணும்? சுத்தப்பட்டு சொக்க தங்கம் எதுவுமே இல்லையா? ஏய்யா, நான் தெரியாமல கேக்குறேன், இதெல்லாம் கூட தான் நீ வாழ போறியா? பொன்னாடி கூட தான் வாழ போற? உண்மையான ஆம்பளைக்கு உழைப்பு தான் அழகு. என்னதான் இருந்தாலும் கண்ணாயா, வரதட்சணைன்னு ஒண்ணு இருக்கு, அதை வாங்கினா தானே ஆம்பளைக்கு அழகு. வா, ஏன் ஆம்பளையே? ஏய்யா, நாளைக்கு பிறக்க போற ஒரு பொண்ணுக்கு எனக்கு நீ சேர்த்து வச்சுக்க, மூட்டை மட்டும் சொத்து பத்துமா சேர்த்து வச்சிருக்க. இப்ப என்ன கட்டிக்க போறவளுக்கே உனக்கு சோழத்து போல வக்கு இல்ல. நீ வந்து பேச முடியா மூஞ்ச பாடுறா. சரி சரி கண்ணாயா, நீ சரின்னு சொல்லு, நான் ரெடியா தாலி வச்சுட்டு தான் இருக்கேன். நான் கண்ட கண்ட இடத்துல சரின்னு சொல்ல மாட்டேன், நான் போய் கோயில போய் கல்யாணம் பண்ணிக்கல. வாயா, சரி வா, தாலி ரெடியா இருக்குது, நீ நீட்டு. பஞ்சவர்ண கிளியே, பஞ்சமத்த காணியே, பஞ்சவர்ண கிளியே, பஞ்சனையில் நஞ்சனைக்கவா. பாலனுக்கும் வீணா, போலனுக்கும் சூறா, குப்பறக்கம் விடுவோமா. நான் நெத்தியில உனக்கு முத்தமிட்ட பொழுது வேர்வை துள்ளி இனிக்கிறது. நீ முத்தமிட்ட பிறகு பஞ்சமத்த காணியே, பஞ்சவண்ண கிளியே, பஞ்சனையில் நஞ்சனைக்கவா. வானடுக்கும் வீரா, பொருளுக்கும் சூரா, புல்பதக்கம் விடுவோம். காஞ்சி பட்டு அது பூத்தது என் கைப்பட்டு. பட்டு 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 என் மன்னவன் கண்ணடி பட்டு மன போனது என் மைதீட்டும் வாளுக்கு கண்கள் என்று பேரா. ஒரு ராத்திரிக்கு 12 மணியா, அது காதலுக்கு போதும் என்ற சரியா. அந்த சூரியனை தொங்க வைத்து விடுவோம், ஒரு தொல்லை என்று காதல் வைத்து தொழுவோம். நீ என்ன எடுத்துக்கிட்டு ஒண்ணு எனக்கு கொடு, ஒண்ணா கலந்து பரப்போம். தின தினக்கு தினக்கு தின தினக்கு 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 தினம். பஞ்சமத்த கண்ணியே, பஞ்சவண்ண கிளியே, பஞ்சனையில் நெஞ்சனைக்கவா.
கட்டு கட்டு உன் கூந்தலில் ஊஞ்சலை கட்டு நான் ஆடிட பஞ்சனை இட்டு எங்கெங்கும் பிரம்மன் வைத்தாந்தம் ஒரு கை பிடித்து சிக்கி விடும் இடுப்பு அது காமனவன் கையிருக்கும் அடுப்பு மெல்ல செதுக்கி செதுக்கி வந்த தினக்கு தினக்கு பதுக்கி பதுக்கி வைப்பதா கண்ணியே பஞ்சவண்ண கிளியே பஞ்சனையில் நெஞ்சென்னைக்கு வா கொடுத்து சூறத்த விடுவோம் நான் நெத்தியில் உனக்கு முத்தமிட்ட பொழுது வெறும் துள்ளி இனிக்கிறதே முத்தமிட்ட